என்னங்க அப்படி பாக்குறீங்க? இவனுங்களுக்கு இந்த காலேஜுக்கு என்ன சம்பந்தம் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இவனுங்க தாங்க நம்ம காலேஜுக்கு வச்ச சாபம். ஒருத்தன் பேரு ஏழுமலை, இன்னொருத்தன் பேரு மீனாட்சி, அடுத்தவன் பேரு மாணிக்கம். நோ, என் பேரு இடி ஏழுமலை. வருஷமா ஒரே மாதிரி வாரீங்களே, என்னடா பண்றது? அம்மா அறிமுகம் புதுசா இருக்கு. புயல் வந்து அவன் ஓடிட்டு இருக்கான், இவனுக்கு வந்து என்ன வேலை? புதுசா பழசு உங்களை சொல்றானுங்க. என்ன ஃபர்ஸ்ட் இயரா? இல்ல, மொத வருஷம். இந்த போங்குனா என்கிட்ட வச்சுக்கிறாரிய தாங்க மாட்டிய. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் மதியம் கொடுக்கறதுல சீனியர் ஸ்டூடெண்ட்ஸா? ஆமா. யாரு என்ன இப்படி கேக்குறானுங்க? எங்கடா ஏமாமா, நம்மதே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட சொல்றா தேடுறாங்க. ஹே மாமா, நான் சீனியர் ஸ்டூடெண்ட். ஏய், சீனியர் ஸ்டூடெண்டா இல்ல சீனியர் சிட்டிசனா? என்னது சீனியர் சிட்டிசனா? டேய், ஆள் தெரியாம மோதுறிய. நான் இல்லைன்னா அந்த காலேஜே நடக்காது. இல்ல, உங்க அப்பனே நினைச்சாலும் காலேஜ் நடக்காது. இங்கேயே தான் வெயிட்டா கலாய்க்கறானுங்க. வாணா போயிடலாம். டேய் இறா, அவங்க எல்லாம் நம்மளால ஒரு கை பாட்டு போவோம். போங்க, போய் முதியோர் இல்லத்துல சேருங்க. அங்க அந்த பேஷன் கார்ல. வணக்கம் அங்கிள் சார். சரா, ரொம்ப கும்புடு போட்டு கீழே உடைஞ்சிரா. போடா போடா, சுத்திங்கறானுங்க. போடா போடா, அவன் சொல்லல. போ போடா. ஏய் மீனா, மீனா இங்க வா. பிரியா இருக்கிற நேரத்துல போன் நம்பர் கொடுத்தீங்க, பிரியா பேசிக்கலாம்ல. அட குடும்ப அண்ணன் தான் செயின் மோந்தர்லாம் போட்டுங்கறார்ல. எங்க அப்பா இன்ஸ்பெக்டர், அவ நம்பர் தர. ஐயோ, நீ போடா. சரிப்பா, இத தெரியாம சொல்றா. போமா, சரிப்பு பிஞ்சு பேசாம இருடா. ஸ்பீட் பண்ண, காப்பாத்து. இங்க வாவே, இங்க வாவே. டேய், அந்த பவுடர் குடுறா. கூப்பிடுறாரு. காலேஜுக்கு வரும்போது முக்கியமா குளிச்சிட்டு பவுடர் அடிச்சிட்டு வரணும், புரியுதா? அப்புறம் இங்க வா. காலையில என்ன சாப்பிட்டிய? சைனட் சாப்பிட்டேன். வேணுமா? இல்லதா, நீயே சாப்பிடு. போ, அனுகுண்டு கூட சாப்பிடு. விடு நீ, போட. அப்புறம் இதெல்லாம் வெத்து பிகர்னா யாரா? அது புது பாட்டி மாதிரி இருக்கு. என்னமா பிரச்சனை? காலேஜ் கேம்பஸ்ல ஒரு ஆம்பளை போட்டு இந்த அடி அடிச்சுட்டு இருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடியா? இதே காலேஜ்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தான், இப்ப என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கறான். லட்சுமி, இவன் எல்லாம் 30 வருஷமா இதே தான் பண்ணிட்டு இருக்கான். இவன் தம்பி பீஸ். நீ போ, கிளாஸுக்கு போ. லட்சுமி, நீ செல்வி மகளா? ஒரு முறையில எனக்கு நீ மக வேணு. இன்னமேல எங்கனால உனக்கு பிரச்சனை வராது. நான் பிரியாவ லவ் பண்றேன். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த செல்வி, நீ படிக்கிற காலத்துல பீனை கரெக்ட் பண்ணவதானே? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? போ போ, போய் பொழப்புகளை பாரு. போடா, அடி போடி. இன்னைக்கு வழக்கம் போல அடி வாங்கி முடிச்சாரு. எல்லாம் கிளம்பு. போ போ, ப்ரொபசரா போய் ஒண்ணு அடி. போ போ, கிளம்பு. போ போ. டேய், அந்த புதுப்பைய வாரானான்னு பாரு. அவனை கூப்பிட்டு அவன் பிளான சொல்லு. ஹலோ ஹலோ, அண்ணன் கூப்பிடுறா. என்ன கூப்பிடுறாருல? வாயா. நம்மளுக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கிருவோம். நான் பிரியாவ லவ் பண்றேன், நான் ஹீரோ ஆகணும். அதுக்கு நீ வில்லன் ஆகணும். வில்லனா? டேய், நம்ம பிளான சொல்றா. நீ அந்த பிரியாவ துரத்தி துரத்தி ரேப் பண்ணணும். டேய், ரேப் பண்றாப்ல நடிக்கணும், ஆனா டச் பண்ண கூடாது. ஆமா, ரேப் பண்ற மாதிரி நீ நடிக்கணும். அந்த இடத்துல அண்ணன் புயலா வந்து உன்னை புரட்டி புரட்டி எடுப்பாரு. அத பாக்குற பிரியா மனசுல அண்ணன் ஹீரோ ஆயிடுவாரு. நீ பயப்படாத, புரட்டினா எடுக்க மாட்டேன். லேசா 2 தட்டு மட்டும் தட்டுவேன், ஆனா டச் மட்டும் பண்ண கூடாது. கீழே கடை இருக்கு, அண்ணே அக்கௌண்ட்ல எல்லாத்துக்கும் சிலப்பிய வாங்கி கொடுத்துட்டு நீனும் சிலப்பி எடுத்துட்டு போ. கிளம்பு கிளம்பு கிளம்பு. போ போ.
டேய், இவங்க யோசிக்கிறத பார்த்தா பெரிய பிளான் வச்சிருப்பாங்க. இருக்கடா பிளான்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, அவனுக்கு மூஞ்சில பார்த்தா தெரியல, நீங்க பேசின பேச்சுல மிரண்டுட்டானுங்க. அந்த பயம் அந்த காலேஜ்ல எல்லாத்துக்கும் இருக்கணும்டா. அதான் பாத்தியா, மாமாவுக்கு சீவ ஒரு ஆளு, வாட்சி கட்ட ஒரு ஆளு, மோதிரம் போட ஒரு ஆளுன்னு எத்தனை ஆள் வச்சிருக்கேன். ஆனா இது மாதிரி இவளும் கூட சவகாசம் வச்சுக்கிறது பிரியாக மாட்டா தெரிஞ்சது, உங்களை லவ்வே பண்ண மாட்டேன். அனுப்பி விடுறாப்ப. என்ன கேம் விளாடுறானுங்க? நாங்கெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கோல் போடுவோம் தெரியுமா? தினி கப்பு வாங்கி கொடுத்துக்கிறோம் இந்த காலேஜுக்கு. நிறைய வருதுண்ணே. என்ன பண்ணிட்டு வந்திருக்க அந்த பிரியா பிள்ளைய காலேஜுக்குள்ள விட்டு ரேப் பண்றாப்புல நடிடான்னு சொன்னேன், அதை விட்டு விட்டு கனவுல போய் கிஸ் அடிச்சுட்டு வந்திருக்க. கனவுல நான் எப்படி வர முடியும்? முட்டாள் முட்டாள் முட்டாள். அதுல நான் சொல்றேன், நீங்க சொல்லிட்டு போனதுல இருந்து அதே நினைப்பா இருந்தானா? கொஞ்சம் இப்ப இந்த விஷயமா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மேல அவன் மனசுக்குள்ள புந்து நான் எப்படி ஹீரோ ஆகுறது? ஹீரோ ஆயிட்டீங்களே. எப்படிரா அண்ணே இவ்வளவு டென்ஷனா வந்த பிரியா? ஆமா, நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அமைதியா போனாலும் இல்லையா? பின்ன போகாம உண்மையில காது இல்லாமையா போவா? அப்படி யார சொல்ற அண்ணே? அப்படின்னா இப்பவுமே போய் ஐ லவ் சொல்லிடலாம்ண்ணா. இந்த மண்டியா கொண்டு ஐ லவ் சொல்லு, விலங்கு போடாங்கட்டு. அண்ணா இப்பதான் அந்த பிரியா மனசுக்குள்ள கொச்சமா ஒட்டி இருக்காரு. டேப் போட்டு ஒட்டணும். என்ன கேள்வி இது? சாதனை பண்ணணும். சாதனைனா நீயும் என்னடா அங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஒருவேளை லேப்டாப் குடுக்கணும்னாலே குடுத்துக்கிட்டு இருக்காளோ? நம்மளும் போய் வாங்குவோம்டா. வாங்கடா. நமக்கு எப்படி தருவாங்க? ஸ்டூடண்ட் மட்டும் தான் தருவாங்க, ஒரு பேரண்ட்ஸ் எல்லாம் தரமாட்டாங்க. உன் மண்டையில முடி வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலையே. வா, வருது வருது, விலகு விலகு, எங்கே உள்ளே வருது. அண்ணே அசத்திட்டீங்கண்ணே. நான் எங்கடா அசத்துனே? போய் பாருங்கண்ணே. என்னது? நம் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மாணவன் கணேசுக்கும், 18 கொலைகளை செய்த பிரபல தாதா குரங்குகோபாலின் மகள் மாலதிக்கும் பெற்றோர் எதிர்ப்பை மீறி நம் அண்ணன் அஞ்சா நெஞ்சம் புயல் பெருமாள் அவர்கள் தன் தலைமையில் திருமணத்தை நடத்தி வைப்பதாக தெரிவித்துக் கொள்கிறோம். யாரா அந்த புயல் பெருமாள்? அவனாவது காலையில குப்பாளரவனா இருப்பானே. அண்ணே நீங்க தானே, உங்க போட்டா போட்டு பாருங்க. நான் எப்படா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னேன்? கூட சுத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கல. யார் யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? நானே என்ன கல்யாணம் பண்ணிக்கல, இதுல உனக்கு ஒரு கல்யாணமா? குத்துனா அப்புறம் எதுக்கு மாமா இது? இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லடா. காதலி மனசுல இடம் பிடிக்கத்தான். எதேவே பாருங்க என்ன பேசிட்டு இருக்கு?
அடுத்து என் காதலை சேர்த்து வச்சேன்னா தான் காதல் தன்னால வளரும். அதை டைப் பண்ணி பண்ணியிருக்க. ஆமாண்டு அப்படியே சொல்லவாடா. அப்படியே சொல்லுல சொல்லுங்கட்டி மாண்டியா. ஏடா வேணும் உனக்கு? அது இருக்கட்டும். போயில பெருமாளை யாரா? எங்க அண்ணன் தாண்டா. நீ யாரா? நான் தான் குரங்க கோபாலு. குரங்கு நீ? ஓகே, கோபால் இங்க. குரங்கு நான் தான், கோபால் நான் தான். அப்ப அந்த 18 கொலை பண்ண குரங்கு தாங்கள் தானோ? 18 கொலை பண்ணிட்டான். என்ன நடக்குது எது நடக்குதுனே எனக்கு தெரியலையே. என்ன காரியம் இருக்கனே? ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியத்தை நீ பண்ணிருக்க. அப்படி எனக்கு தெரியாம என்னடா பண்ணு? என்னடா இவ்வளவு பெரிய வரலாற்று சாதனை செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறிய? அங்க படிச்சு பாருடி. 100 பேனரா? தாங்குமா உடம்பு? தாங்காது. எங்க போறீங்க? வந்துட்டோம், வாங்கிட்டு போவீங்க, இருங்க. நம்ம கல்லூரியில் படிக்கும் 101 ஏழை மாணவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை அஞ்சா நெஞ்சன் அண்ணன் புயல் பெருமாள் அவர்கள் கட்டி ஏழை மாணவர் முட்டா பயல. என்னடா அது? என்ன நொன்னடா? எல்லாத்தையும் சைலண்டா செஞ்சு விட்டு ஒண்ணு தெரியாம நடிக்கிறீங்களா? எங்க கிட்ட கூட ஒரு வா சொல்லேனா? டேய், இந்த காலேஜ்ல எனக்கே நான் பீஸ் கட்டினது இல்லடா. எங்க தாத்தா ஏதோ ஓசியா இடம் கொடுத்ததுனால நான் குப்பை ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, நீங்க சொல்லாம உங்க போட்டோ போட்டு கட் அவுட் வச்சிருக்காங்க. டேய், இந்த கட் அவுட்க்கு எனக்கு சத்தியமா சம்பந்தமே இல்ல. எப்படியோனே இந்த காலேஜ்ல கல்வின்ற ஜோதியை ஏத்திட்டேன். அது அண்ணா சமதில ஏறி ஜோதி மாதிரி அண்ணையாம ஏறினும்னு மழை பெஞ்சிட்டுனா கொடப்புடி கருவாடு வாயா கொண்டே விடு. எஸ் அண்ணே, இப்ப அங்க போக கூடாது. காதல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு இங்க வரட்டும். எது சொன்னாலும் ஆமானுங்க. எனக்கும் கட்டோடுக்கு சம்பந்தம் சொல்லிடாதீங்க. பெருமாள் சார், ரியலி யூ கிரேட். அன்னைக்கு காதலுக்காக அடிபட்டீங்க, இன்னைக்கு கல்விக்காக வாரி வாரி கொடுக்கறீங்க. பிரியா, எப்பவுமே அண்ணே காதலையும் கல்வியும் ரெண்டு கண்ணா நினைக்கிறவர். கல்ல பொண்ணா நினைப்பாரு. மிஸ்டர் பெருமாள், உங்க பரந்த மனச நான் ரொம்ப பாராட்டுறேன். I really like it. நான் ரியல் லைக் இட். உறங்கால் என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, பருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கால் என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, தரமான உணவு வழங்காத கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து அஞ்சா நெஞ்சன் அண்ணன் புயல் பெருமாள் தீக்குளிக்க போவதாக அறிவித்துள்ளார். தெரிஞ்சு போச்சுடா, என்ன எங்கே உண்டு போய் சேர்க்க போறாங்களோ? இந்த பேனர் வைக்கிறவே கடைசி வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. அதான் கீழே போட்டிருக்கானுங்களா அண்ணனோட பாசறைகள்? அவன் இல்லடா பாசறையே, நீ கல்லறைக்கு அனுப்பாம விட மாட்டாங்க. வாமா, என்ன பாராட்ட புரியா? நல்லா பாராட்டுங்க. மிஸ்டர் பெருமாள், உண்மையிலே நீங்க பெரிய போராளி தான். உயிரையே கொடுக்க ரெடியா இருக்கீங்க? நான் எங்க அம்மா குடுக்குறேன். அவங்க பேனர் வச்சு நீ பேனர் மாதிரி தொங்க விடாம விட மாட்டாங்க. என்ன சொன்னீங்க? ஒண்ணுமில்ல தாய். டேய், அத கேடடா. நல்ல நேரம் முடியத்துக்குள்ள குடுறா. இந்தானே ஊத்திக்கணும். டேய் டேய் டேய், எவனா போய் பெருமாளா? எங்க அண்ணன் தான். எவனா? இவனை பார்த்தா ஸ்டூடண்ட் மாதிரி தெரியலையே. சார், ஓல்ட் ஸ்டூடண்ட் சார். என்ன கோயில் ஸ்டூடண்ட்? ஏய், காலேஜுக்குள்ளே தீ குளிக்கிறியா? உன்னை அரெஸ்ட் பண்றடா. ஏய், என்ன அரெஸ்ட் பண்ண? கவுன்சிலர்ல வர நீ வந்திருக்க? உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு கமிஷன் வருவாரா? ஏன் அந்த கான்ஸ்டபிள் போதாதா? எங்க இருந்து அடிக்கிறிய? எப்படி அடிக்கிறிய? திருட்டு சீடிய விட ஸ்பீடா இருக்கீங்களா? அச்சோ,
மூக்கு தாக்குத்து வச்சிருக்காங்க மாமா. ஏனே ஆத்தாடி ஆத்தம் தவதவனு துவச்சு குத்து ஊத்துன்னு குத்தி டிவிஎஸ் இடுக்குல வச்சு கொண்டு போனாங்க. இனி பிள்ளை பிழைக்காது அப்படி நினைச்சா கம்சனரா கான்செப்ட் தானே, போற வழியில உன்னை கம்சனர் ஆக்கிரம் சொல்லி நம்பி விட்டு போயிட்டாங்களா? சட்டத்தை சட்ட பாக்கெட்ல வச்சுட்டு அலையிறனே, நீ பெரிய ஆளுனே. அத விடுறா, இந்த பிரியா பிள்ளைய கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கொடுங்கன்னு சொன்னேன், ஒரு பயனாச்சும் குடுக்கறீங்களா? இப்ப சொல்லிட்டல சூப்பர் பிரியா வருதுனே. ஆஹா, இவ வரும்போது நான் நெஞ்சுக்குள்ள டிஞ்சடிக்குதுடா. என்ன பெருமாள் சார், எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்பவாவது தேவதை மாதிரி தெரியறேனா? என்னடா தேவதை அம்மா காலேஜ்லயே சேர்ந்திருக்கு. இன்னைக்கு என் பர்த்டே, என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க? என்ன வாங்கி கொடுக்க போறேன்? ரெண்டு குச்சி முட்டாய், ரெண்டு கடலைச்சு. சரி, நான் கிளாஸுக்கு போறேன், பார்க்கலாம். போயிட்டு வா, போயிட்டு வா. இதுக்கு நாவா பெர்மிஷன் கேக்குறது? அண்ணே அண்ணே அங்க பாருங்க, பிரியா உங்களை திரும்பி திரும்பி பாத்துட்டே போகுது. தெரியுமடா, அவ பார்த்த பார்வையிலே நொக்கி போயிருக்கேன். நொக்கி போயிருந்தா பத்தாது. பிரியா வந்து இன்னைக்கு எனக்கு பர்த்டே, நான் கிளாஸ்ல இருக்கிறேன், ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த வாய்ப்பு எந்த எழுச்சாவும் கிடைக்காது, உமக்கு கிடைச்சிருக்கு. நீ என்ன பண்ற, விலை உயர்ந்த கிஃப்ட் வாங்கி அந்த பிள்ளை கையில கொடுத்தது கசாமசர் கரெக்ட் பண்ணிரு. நான் என்னத்தடா குடுக்கறது? கிஸ் குடுத்துறேன். என்னது கிஸ்ஸா? ஆமா, சும்மா இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி நச்சு நச்சு குடுத்துட்டீங்கன்னா அவ வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டானா? அப்படியாடா சொல்ற, எப்படிடா குடுக்கறது? வாயாலதான் மாமா. டேய், எந்த இடத்துலடா குடுக்கறது? அண்ணே, பிரியா இருக்க இடத்துல அவனை வாங்க போய் குடுப்போம். வாங்கடா, பிரியா சுடுகாட்டு இருக்கு, அங்க போய் குடுங்கடா. போட்டோங் அண்ணே, கரெக்டா செஞ்சிருக்கீங்களா? இல்லன்னு நான் செஞ்சு காட்டணுமா? ஐயோ, போட்டுமாடா போறேன் டேய் வாங்கடா, முட்றாதானே, மிஸ் ஆகாது. டைமிங் மாப்பிள்ளை, என்னடா பிரிய அவ்வளவு ஊறி போச்சு? டேய் விடுடா பருப்பா, என்ன விடுங்கடா. மாமா ஊருக்கு போயிட்டாரா? இன்னும் இல்ல. டேய் மாப்பிள்ள, வட போய் பேசலாம். டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா, பிரச்சனையா இருந்தா. ஆமாக்கா, வருஷத்துக்கு அந்த பொண்ணுடைய பாட்டி இதே ஊர்ல அந்த பாட்டியோடைய மக ஒருத்தனை லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி போச்சு. 15 வருஷம் கழிச்சு ஆத்தால பாக்குறதுக்கா பாசத்தோட பலாரத்தோட வந்தா. இந்த விஷயம் கேள்விப்படும் கிளவி பாதி வழியிலே போய் உடனே அருவாவை எடுத்து நட்டு மண்டையில போட்டு மேற்ற முடிச்சுட்டா. இது மட்டும் இல்ல, இந்த தரையோட தவந்து போறேன் பாரு. இந்த புள்ளையோடைய தாய் மாமே சசி இந்த புள்ளைய பார்த்ததுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அப்படின்னு திருவிட்டேன். இப்ப அவன் கக்கூசு போறதாலும் உட்காந்து போக முடியாது, பாதி இதுல நின்றுதான் போக முடியும். இது உனக்கு தேவையா? மாப்பிள, என் உசு முக்கியம்டா, என்னென்னமே எங்க ஆத்தாலும் கிளவி இருக்காங்கடா. ஆள விடுறா சாமி. டேய் பிரேக் இருடா. டேய் ஆமாடா தம்பி, உங்க வீட்டுல எத்தனை பேரு? நான் ஒருத்தன் தானே. வீட்டுக்கு ஒத்த பிள்ளையாடா? சான்ஸே இல்லாம சாச்சு விடுவாங்களா? அவங்க கால எடுக்கிறதுக்குள்ள ஓடுறா. போடா, முதல்ல இடத்த காலி பண்றா. அவன் மாமி பாக்குறதுக்குள்ள போடா. அட உன்னத்தாண்டா, போ போ போ. பாத்தியாடா, அண்ணன் காதலுக்கு எந்த சேதாரம் இல்லாம ஆக்கிட்டே. அண்ணன் யாரு? தங்கமாச்சு. இல்ல அப்படியாடா, சாப்பிடு, பட்டாணி பாட்டிலே வச்சுக்க. எங்க அண்ணன் அள்ளி குடுக்கறதுல கரணனாச்சே. சாமி கிட்ட என்னடி வேண்டிக்கிட்ட? நல்லா இருக்கு நந்தா. சரி, நேற்றுக்கு உன் பின்னாடி ஒருத்த வந்தானே, அவன் ஆள் சூப்பரா இருக்கான்ல? எப்பவும் உனக்கு பசங்க நினைப்பு தான். கேக்குறேன், என்னம்மா கையில எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு. கோயில போய் என்ன வேண்டிக்கிட்ட? என்ன மாதிரி நல்ல புருஷன் கிடைக்கணும்னா? ஐயா ஆசையப்பாடு ஆசையா?
கவலைப்படாதம்மா, நானே கிடைச்சாலும் கிடைப்பேன். விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சு கேக்குதா? பட்டு குஞ்சோ வாடி போலாம். பட்டு குஞ்சுன்னா என்னன்னே? டே, இவனா கல்யாணம் பண்ணி போன அன்னைக்கு போயிட்டு புதன்கிழம வீட்டுக்கு ஓடியாரவடா. வாடா, நம்மளுக்கு வேலை இருக்கு, போய் பாப்போம். என்னடா யாவரம் பண்ற கடையே குப்பையை போட்டு வச்சிருக்கிய? ஐயா, பெரிய ஸ்டார் ஹோட்டல் இது, குப்பையை கொட்டுறது. ஒரு பாட்டில் ஈயா, ஒரு பாட்டில் கொசுவும் தெரியுது. புளிய கொண்டு அரைச்சி டீ போட வந்தேன் நீயே. ஊருக்குள்ள சொல்லிவிடு வண்டி. ஆஹா, நீங்கள்ட்ட 5000 ரூபா கை நீட்டி வாங்கினது தப்பாவில் போச்சு. ஒருவேளை நம்ம ரகசியத்துக்குள்ள போய் இவ்வளோ போட்டு விட்டுருக்குமோ? டேய், என்னடா தெளிவிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ண, இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, அதான் யோசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோதானடா திருக்குறளில் சாலமே பாப்பையாவுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்ததே அண்ணன் தாண்டா. ஐயோ, கொண்டா கே 3 யூ எல்லாம் சொல்றேன்னு சொன்னியே, திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்ற மூஞ்சியா இது? டேய், தமிழா இருந்தா அண்ணனுக்கு வந்துரும்டா. அண்ணனுக்கு அயல் நாட்டு மொழி ஆகாது. நான் சொல்றத கேட்டுக்கிறேன்னு என்ன, புரியுதா இல்லையா? அண்ணா, அண்ணா உங்களுக்கு தான் தெரியாது இல்லண்ணா, படிச்ச பொண்ணு போகுது, அதுகிட்ட கேளுங்க. டேய், என்னென்ன வம்புல கொடுத்து விட பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு படிக்கிற பிள்ளைங்க, ஹெல்ப் பண்ண போனே போனேன். நீங்க எதுவும் நம்மள வம்புல மாட்டி விட்டுருவாங்களோ? தேரெழுத்து தெருவுல விடாம விட்டா சேர்த்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அழகு அலங்கோலமாக போறேன். நான் இன்னும் அசைன்மெண்டே எழுதி முடிக்கலடி. நானே இப்ப கையிலு என்ன பேர ஒண்ணும் இல்லம்மா, இதுல என்ன எழுதியிருக்குன்னு தெரியல, கொஞ்சம் படிச்சு சொல்லுவே. ஒண்ணுமில்லே, இந்த அனுப்பி வைக்கிறேன். சொட்டைக்கிட்ட மாட்டிக்கிட்டா அண்ணே, டீ காபி சாப்பிடுறீங்களா? அண்ணே வெயில் இருப்பாரு, இருக்கு அதே மோர் குடிக்க அலையிறாரு. வாரண்ணே, இங்கே சூசு பெரிய எண்ணி வச்சிருக்கேன், எடுத்து திண்ணேன்னு வச்சுக்க. அப்படி நாக்க இழுத்து வச்சு கொள்ளுக்கட்டையால சுட்டு விட்டுருவேன். வெளியே வாங்களே. என்னம்மா உங்களுக்கே மனசாச்சு இல்லையா? என்னம்மா சொல்ற? என்ன என்னமா, ஐல வின் லெட்டர் கொடுத்திருக்கீங்க, இருங்க நான் மாமா கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்ற பாரு. இருமா, ஆவுனா மாமா மாமா நான் அவசரப்படுற. நான் ஆனா உன கூட படிக்கல, இந்த லெட்டர் சேரா பையதே கொடுத்தே. இவளுக்காகத்தான் ஆளே இல்லாத ஊர்ல டீ கடை போட்டோம். நம்ம லெட்டர் கொடுத்தோம்னு சொல்லுவோம் அடிக்க வாரா, அவை லெட்டர் கொடுத்தோம்னு சொல்லுவோம் சிரிக்கிறா. இதை இப்படி விடக்கூடாதே, ஆட்டத்தை கிளச்சு காட்டுறேன். அழகு மாப்பிள்ள டென்ஷன் ஆகுறா? அதுலடா மாப்பிள, அந்த லெட்டர் கொடுத்ததுல இருந்து ஒரே டென்ஷனா இருக்குடா. அதான் அண்ணே, ஏனே லெட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏப்பா, என் மேல என்ன அப்படி அக்கற? உங்க மேல எனக்கு அக்கறை இருக்காதா? நீங்க வேற, நான் வேறயா? அண்ணே, அன்னைக்கு லெட்டர் கொடுத்தனே, அதுக்கு அர்த்தம் அந்த பொண்ணு சொல்லிச்சா? நம்ம லெட்டர் கொடுக்கணுமே திட்டுனா, இவன் லெட்டர் கொடுத்தான்னு சிரிச்சா, இதை இப்படி விட்டோம்னா இவன் இங்கே செட்டில் ஆயிடுவேன். முதல்ல விரட்டுறதுக்கு வழியே பார்ப்போம். அது ஒண்ணும் இல்லப்பா, நான் அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டேன். சரிண்ணா, எனக்கு அர்த்தம் தெரியல மாமா. நான் படிக்கிற காலேஜில் டீச்சர்கிட்ட கேட்டு வந்து சொல்றி மாமான்னு சொல்லுச்சு. டேய் மாப்பிள்ள, எனக்கு பயமா இருக்குடா. சும்மா டேய், பெரிய மேட்டர் ஆயிடும்டா. டேய், அப்படி என்னடா அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. டேய், கேக்குறல்லடா. ஒண்ணு இல்லன்னு சொல்றல்ல, சும்மா தான்டா கேட்டே. அது ஏண்டா, இந்த அழகு இருக்கும் போது அந்த அழகு தேவதைய பார்க்க விட்டுருவேனா? என் எழுவ கூட தாண்டி எவனும் பார்க்க முடியாது, நான் மட்டும்தான் பாப்பேன். ஏண்டா, அந்த பயலில வெட்டி பயலில கடையில உட்கார வைக்கக்கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை நாட்டி சொல்றது? பயந்தா? எனக்கு பயமா தாண்டா இருக்கு, உள்ள போடா. ஐயோ அண்ணே, அங்க பாருண. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இதே நானா இருந்தா அந்த ரெண்டு பேர்த்த அடிச்சு போட்டு அந்த பிள்ளை தூக்கிட்டு வந்து ரெண்டே நாளையில ரெண்டு பிள்ளை பத்து கொடுத்துருப்பா. போடா டூக்கு. இவ்வளவு கோவக்காரன் அவ்வளவு மாறிட்டே. இந்த இது பண்ண முறுக்கு. ஆத்தடி, டேய், கால காலத்துல கொண்டு போய் பாலை காய்ச்சனு
டீய விக்கணும், காசை வாங்கி சொல்லுங்கண்ணே. எப்படி இருக்க? ஏதோ இருக்கனே. இனிமேல் இருக்க மாட்டேன். ஏனே? அந்த சேர அவன் கடையில பார்த்தேன், உன்னை உன் கடையும் சேர்த்து கொளுத்திடுவேன். ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே. ஊனு சொன்னதான் பண்ணுவியா? அப்படி இல்லைனே. வேற எப்படி? இங்க பாரு, இனிமேல் இப்படி கூப்பிட்டெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். போ. என்ன இந்த மாதிரி பேசுறாரு? ஊரை பக்கம் போயிடலாம்னே. டேய், வார எலெக்ஷன்ல இவங்களுக்கு போட்டியா நின்று நான் கல்வித்துறை அமைச்சர் ஆயிருவேல, அந்த போராமையில பேசுறாங்க. வாடா. 100 ரூபா இருக்கு. கடைக்கு சரக்கு வாங்கி போடுறதா இல்ல நம்ம சரக்கு அடிக்கிறதா? அழகு, ஒரு 50 ரூபா இருந்தா கூட ரேஷன்ல கிருஷ்ணல் வாங்கிட்டு நாளைக்கு தரேன். நீ ஒரு 20 ரூபா இருந்தா கூட கடைக்கு மண்ணெண்ண வாங்கி ஊத்திட்டு காலில் தாரே. அப்பப்பா, என்னடா தொழில் பத்தி, என்னடா தொழில் பத்தி. நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னடா விஷயம்? நம்ம கையில பத்தி தான். கையில பத்தியா? சொல்றா சொல்றா சொல்றா. ஒரு 100 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? டேய், ஏங்கிட்டே வா அண்ணே. பழக்க வழக்க வேற, தொழில் வரணே. டேய், நீ என்னமா அம்பானிக்கிட்ட வேலை வாக்குறப்பல பெருசா பீத்திக்கிற. இப்ப 100 ரூபா தரீங்களா இல்ல கிளம்பவா? டேய், என்னடா இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு. வாடா தங்கராசா, இந்தாடா 100 ரூபா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. டேய், இந்த துப்பெல்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? அது சேர போலீஸ் பிடிச்சு பேசினே. போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாயா? எதுக்குடா? பக்கத்து ஊர்ல கடையெல்லாம் அடிச்சு உடச்சு திருடிட்டு வந்துட்டானா. அப்படியா? நல்ல வேலைடா, நம்ம கடை தப்பிச்சிச்சு. ஆமா, இது பெரிய பேண்ட்ஸ் கடை. 2 வருஷம் ஆச்சு பண்ணு, 3 வருஷம் ஆச்சு முறுக்கு, 6 மாசம் ஆச்சு பிஸ்கட்டு. இத வேற தெரியாம திருடி திருடி தின்னு டரு டருன்னு போகுது. இப்படி இப்படி போகுது. டேய், மானத்தை வாங்காதே. அதை விடுனே, உங்க காதல் கதையில ஒரு திருப்பு இருக்குனே. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த சேரா இன்ஸ்பெக்டர் புடிச்சிட்டு போனார்ல, கைலோட அப்பா தானே புடிச்சிட்டு போனான். கைலோட அப்பாவா? அத்தாடி, இத்தனை நாள் நம்ம இன்ஸ்பெக்டர் மகளையா ரூட் விட்டுகிட்டு இருந்தோம்? டேய், உடனடியா நம்ம கடைய பக்கத்தூருக்கு மாத்திரம், அங்க இருந்துகிட்டு பொண்ணுகளை சைட் அடிக்கிறான். வாடா. ஏண்டா, 10 லிட்டர் பாலை வாங்கி காய்ச்சி வச்சிருக்கிய, இந்த ஊரை நம்பி ஓடுமா? ஒழுங்கா தயிர் பண்ணி தரேன், தலையில வச்சு வித்துட்டு வா. அண்ணா, ஒரு டீ போடுண. சேரா, இங்க பாருப்பா, இத்தனை நாள் வந்திய போனிய, இனிமேல இங்க வராதப்பா. ஒரு நிமிஷம், நான் எதுக்கு திருடினேன்னு தெரியுமா? இங்க பாருப்பா, நீ எதுக்கு திருடினியோ அது எனக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க வாரது போறது தெரிஞ்சா கைலோடைய அப்பா என்னையும் திருட்டு கேஸ்ல சேர்த்துருவாருப்பா. இந்த கடையை வச்சுதே நான் புலப்பு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து கிளம்புப்பா. அவங்க சாவாசம் வச்சுக்கிட்டீன்னு வச்சுக்க, அப்படி இந்த சாடிக்குள்ள தூக்கி போட்டு மூடி தீக்குள்ள வச்சுப்பிடுவேன். அரைப்படி உயர இருந்துகிட்டு என்னென்ன வேலை பண்ற?